ஹே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் சுகுமார். ஸ்ரீவிசிட்டின்றது நம்ம சேனல். தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லா நேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது புதுசாக நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி, உங்கள் ப்ராப்பர்ட்டி நீங்கள் விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம இதே மாதிரி நம்ம சேனலில் ப்ரொமோட் பண்ணி தரதுக்கு நம்ம தயாராக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மணப்பாக்கம் அப்படின்றதுல அமைஞ்சிருக்கு. ஸோ மணப்பாக்கம்ன்றது இந்த ராமாபுரம் பக்கத்தில், போரூர் பக்கத்தில், கிண்டி பக்கத்தில், கொலப்பாக்கம் பக்கத்தில் இப்படிலாம் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மணப்பாக்கம்ன்றது நியர்பை டிஎல்எஃப், அதாவது ஐடி கம்பெனிலாம் நிறைய இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு இடம் தான் இது. நம்ம பார்க்க வந்திருக்க ஒரு ஏக்கர் ஆஃப் லேண்டு. ஸோ மணப்பாக்கத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்க போகிற லேண்டை பற்றி தான் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய வாங்குறவங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பயங்கரமான ஒரு ப்ரைஸ் கிடைக்கிது. அதுக்காக நான் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ரெக்டாங்கிள் சைஸில் அமைஞ்சிருக்கோம். அதாவது நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டியோட ரோடு தான். ஸோ இந்த காம்பவுண்டெல்லாம் நம்ம காம்பவுண்ட் தான். இந்த காம்பவுண்டில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 442 அடி ஃப்ரண்டேஜில் இருக்குது. அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது இந்த காம்பவுண்டு. உங்களுக்கு வந்து 24 அடி ரோடு, இப்போ நம்ம நின்றுட்டுருக்க இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா 24 அடி ரோடு, கிட்டத்தட்ட 7 அடி ஹைட்டில் காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. சுற்றி ஃபென்சிங் பண்ணி நல்லா பக்காவாக வச்சுருக்காங்க. சூப்பரான ஒரு ரெக்டாங்குலர் டைப்பில் வந்து ஏற்ற மாதிரி இருக்க இந்த லேண்டு இது. இது ரெக்டாங்குலர் டைப்பில் அமைஞ்சிருக்கு நம்ம இந்த ஏக்கர் ஆஃப் லேண்டு. ஸோ மொத்தம் எத்தனை ஏக்கர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஏக்கர், 2.43 ஏக்கர்ஸ், 2 ஏக்கர் 43 சென்ட் உள்ள அப்படியே ரெக்டாங்குலராக அமைஞ்சிருக்கு. 442 அடி ஃப்ரண்டேஜில், 253 அடி நீளத்தில் அமைஞ்சிருக்க மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இது வந்து ஒரு புஞ்சை லேண்டாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு, சவுத் ஃபேஸிங்காக இருக்குது. இது அதேமாதிரி வந்து 442 ஃப்ரண்டேஜாக இருக்குது. மொத்தம் 3 பேர் பாகத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஃபேமிலிக்குள்ளேயே தான் இருக்குது, அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே மாட்டு தொழுவ மாதிரிலாம் மாடெல்லாம் கட்டி மாடுக்கெலாம் பால்லாம் அதெல்லாம் நிறையா பண்ணியிருந்துருக்காங்க. ப்ளஸ் இங்கேயே தங்குறவங்களுக்கு வீடும் கொடுத்துருந்துருக்காரு, அவருக்கும் ஒரு வீடு வச்சுருந்துருக்காரு. அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த இடம் தான். இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3-phase E-Blane வந்து பார்த்திங்கன்னா 2 நம்பர் வச்சுருக்காங்க. அக்ரிகல்ச்சர் E-Blane ஒரு நம்பர் வச்சுருக்காங்க. அதேமாதிரி வந்து இதில் பெரிய கிணறு ஒன்று இருக்குது. இதில் இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு பெரிய கிணறு ஒன்று வச்சுருந்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து நீங்கள் விவசாயம் பண்ணணும்னு நினச்சி, இல்லை மாமர் இந்த ஃபார்ம் லேண்டை அப்படியே யூஸ் பண்ணணும்னு பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து அப்படியே எடுத்து நீங்கள் வந்து ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு மாற்றணும் அப்படின்னு நினச்சாலும் மாற்றிக்கலாம். ஆனால் இதில் வந்து கிட்டத்தட்ட 165 மாங்காய் மரம் இருக்குது, மேங்கொற்றி. இதில் வந்து எல்லாமே மாங்காய் நிறைய காய்க்கும் வந்து வருஷம் வருஷம் உங்களுக்கு. அது இல்லாமல் இதில் ஒரு 14 தென்னை மரம் இருக்குது. அது இல்லாமல் சாத்துக்குடி மரம், கொய்யா மரம், லெமன், ஆமாம், எலுமிச்சை மரம், நார்த்தங்காய் மரம், நெல்லிக்காய் மரம், சப்போட்டா மரம், முருங்கை மரம், இதெல்லாமே உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை 15 கோடி ரூபா, நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே 3 பேரில் இருக்கனால யாருக்கு தேவைச்சாலும் நீங்கள் 2 வாங்கணும் இல்லை 3 வாங்கணும் பிளான் பண்ணாலும் இதை நம்ம ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி வந்து நிறைய வீடுகளும் கம்பெனிகள் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த கைடன் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபா சதுரடி விலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குட் ட்ரிங்கிங் வாட்டர், தண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது. மணப்பாக்கத்தில் வந்து ஒரு லேண்டு ஒரு கிரவுண்டு 1.5 கோடி ரூபா உங்களுக்கு போயிட்டுருக்கு. பட் இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை வந்து பார்த்திங்கன்னா கசாகிராண்ட் இரானே அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அது வந்து 700 மீட்டர் டிஸ்டன்ஸ், இந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து அப்படின்னு சொல்ல முடியும். அதேமாதிரி வந்து ஷாப்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பக்கத்தில். மியாட் ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரையும், இங்கேருந்து ஒரு கேஷ்யூ கம்பெனி, முந்திரி கம்பெனி சொல்லுவாங்க, ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குது. கவுல் பஜார் ஒரு 4 கிலோமீட்டர்லையும், பல்லாவரம் ஒரு 5.5 கிலோமீட்டர்லையும், ஏர்போர்ட் ஒரு 2 கிலோமீட்டர்லையும் இங்கேருந்து அமைஞ்சிருக்க மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 15 கோடி ரூபா. ஸோ யாருக்கு தேவைச்சாலும் கண்டிப்பாக வாங்கிக்கிங்க. கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் வீடியோ.